உங்க கேப் நானும் ஆசை இருக்குன்னா ஓகே ப்ரோ நான் ஹெல்ப் பண்றேன் பட் நான் எனக்கு ஒரு ஆறு பேரை உள்ள அனுப்பணும். இவன் அவல்ல இன்னொன்று இருக்கிற வரைக்கும் பொறுமையாயிரு, நான் கண்டிப்பாக செய்வேன். நம்மளும் கேம் விளாட தான் வந்திருக்கோங்கிறத மறந்துட்டு நான் உன்னை கேப்டன் ஆக்கிடுவேன், நான் உன்னை சேவ் பண்ணிடுவேன் அப்படிங்கிறதுலாம் அந்த அபிஷேகோட டைலாக் தான். தெரிஞ்சுக்கிட்டியா? பிரதீப் தான் அடுத்த அபிஷேக் நான் அடிச்சு சொல்லுவேன். என்கிட்ட இது மட்டும் இல்லாமல் பல ரீசன் இருக்கு, வீடியோ ஃபுல்லாக பாருங்க. நிறைய பேர் அடுத்த அசீம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க, பட் கிடையவே கிடையாது. இவர் அபிஷேக் மாதிரி தான் பண்றாரு. இவங்க ரெண்டு பேத்துக்கும் பெரிய வித்தியாசம் ஒன்றும் இல்லை. ஒருத்தன் முட்டா பீஸு, இன்னொருத்தன் முரட்டு பீஸு. அப்படி உங்களுக்குள்ள இருக்க முதல் ஒத்துமை என்னன்னா, ஆல்ரெடி ஒன்று பார்த்தாச்சு. ரெண்டாவது ஒத்துமை என்னன்னா, வீட்டுக்குள்ள வந்தோடனே யார் ஃபேமஸ்ன்னு பார்த்தா அவங்களோட ஃப்ரெண்டு இல்லை ஃபேனு சொல்லி அவங்களோட ஜோடி சேர்ந்து அலைஞ்சா நமக்கும் கொஞ்சம் ஓட்டு வரும். குருமா பார்க்குறேன், ஓகேவா? ஸோ உங்களை இதெல்லாம் நான் ஏற்றுக்கிறேன். சேம் திங் பிம்பிளிக்கா பிள்ளை அப்படின்னு அபிஷேக்கு பிரியங்கா கூட ஜோடி சேர்ந்ததுக்கு இதே ரீசன். உங்களோட ஒட்டினா தான் நான் என் மூஞ்சி டிவியில் தெரியும் தான் நான் பண்ணுறேன்றேன். அட வெக்கம் கட்டுவீங்களா? நெக்ஸ்ட் சில சென்டிமெண்டான சீன்லாம் பேசும்போது அடுத்தவங்க அழுகுறாங்களோ இல்லையோ நம்மளே முதல்ல அழுகணும். சரி, உங்களை ஒரு குருமே அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. அடுத்த அபிஷேக் மாதிரி பண்ணணும்னா கிடைக்கிற கேப்ல எல்லாம் உருட்டு உருட்டு உருட்டணும். அதுல ஃபர்ஸ்ட் உருட்டு எச்சு துப்புறீங்க, அங்க அப்படி துப்புறீங்கன்னா நான் தான் அதை கை வச்சாலும் அவன் எடுத்து போட்டான். குருஜியோட எச்சியை கூட எடுத்ததை புனிதமா இப்படி கவிதை மாதிரி ஃபீல் பண்ணி பேசுறாரு. நான் கூட ஒரு நிமிஷம் சிலிர்த்து போயிட்டேன். அப்புறம் தான் விஜய் சொன்னாரு, எடுத்து போட்டுருக்கலாம். இல்ல இல்ல, இவரெல்லாம் வேற எச்சி துப்பி வச்சிருக்காரு. நினைச்சுக்கோ I don't care. இதே மாதிரி அபிஷேகும் ஒரு தடவை சொல்லியிருப்பாரு, மாத்தி மாத்தி தான் பேசுறேன், எனக்கு சரி தப்புலாம் கிடையாது. அப்ப மாத்தி மாத்தி பண்ணலாம். இல்லடா, எனக்கு சரி தவறுன்னு எதுவுமே கிடையாது. தெரிஞ்சுக்கிட்டியா? வெளியில இருந்து பாக்குற நமக்கே இவ்வளவு தெரியுது. அப்ப வீட்டுக்குள்ள பவாயா இதெல்லாம் நம்பி இருப்பாரு நீங்க நினைக்கிறீங்க? ஏய், எனக்கே விபதி அடிக்கலாம் பார்த்தல நீ. அவ்வளவு பெரிய ஆளுக்கு விபதி அடிக்க முடியுமா? ஏற்கனவே அவர் இதை கண்டுபிடிச்சு நாமினேட் பண்ணும் போதே இந்த ரீசன் தான் சொன்னாரு. அவர் பிளான் பண்ணி எல்லாத்தையும் பண்றாருன்னு. அதனால அதை நோக்கி எல்லா காயும் நகர்த்துறாரு. நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டதே. ஆகையால இந்த எல்லா ரீசனையும் வச்சு நான் பிரதீப் அபிஷேக் மாதிரி தான் நடந்துக்கிறாருங்கிறேன். திரும்பவும் அசீம் மாறினீங்க.